Madhya Amachar Kishan Reddy, அவர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பர் வேலை, துணி துவைக்கிறது, முடி திருத்துவது எல்லா வேலையும் நாங்க ராணுவத்துல இருக்கறப்பவே உங்களுக்கு சொல்லி தரோம். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படும் 4 ஆண்டுகளுக்கு. அங்க நாங்க இப்ப கத்துக்கறோம். நான் இப்ப செருப்பு தைக்க கத்துக்கறேன். அது தப்பு இல்ல. முடி வெட்ட நான் இப்ப கத்துக்கறேன். அது எதுக்கு 4 வருஷம் அங்க வந்து கத்துக்கணும். உன் பிள்ளை அனுப்பு பாரத ஜனதாவில் உள்ள மத்திய அரசு பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரியுடைய பிள்ளை அனுப்பு. பாரத ஜனதா கட்சி இந்த வாதம் பண்றாங்க இல்லையா? ஏதோ எங்க தம்பி பேரரசு கூட இதை தேச துரோகிகள் தான் மறுக்கிறாங்க. எப்படி என் தம்பிக்கு எப்படி அப்படி ஒரு யோசனை வந்து தெரியல. அவர் பாரதிய ஜனதாவுக்கு சேர்ந்த பிறகு கொஞ்சம் குழப்பமாயிட்டு இருக்காரு. இல்லைன்னா இப்படி பேச மாட்டார். இளைஞர்களின் வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு பேசுறவன் தேச துரோகியா? நீ 4 வருஷம் வச்சுக்கிட்டு 75% எங்கேயா போ, செருப்பு தை, சமையல் பண்ணு, பாத்திரம் தொலைக்கு, இதை சொல்றதுக்கா 4 வருஷம் ட்ரெயின் நீ கொடுக்குற? அப்போ பாரதிய ஜனதா ஆபீஸ்ல வந்து பெருக்கு எதுக்கே உன் பாரதிய ஜனதா ஆபீஸ் ஏழைங்க வரணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உங்களை ஒரு சேர்க்காம இருக்காங்க. இதெல்லாம் தப்பான வாதம். அதாவது இளைஞர்களை அவமானப்படுத்துகிறவன். அதனால இந்த போர் தொடுக்கும். நல்ல பேர் வைத்தார்கள் அக்னிபத். இந்த அக்னி பற்றி எரியும். அதே போல ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டின்னு சொல்லப்படுற நடராஜ் அவர் ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. இப்ப கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் ராணுவத்துக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வயசுல நான் போவேன். தேசம் வந்து தெய்வம் போன்றது. தம்பி போயிடுங்க தம்பி. நட்டி இந்த மோகன்ஜி படத்தில் நடிச்சு முடிச்சுட்டு, ஏன்னா அந்த தம்பிக்கு தொல்லை பண்ணிட்டாதீங்க, அதை நடிச்சு முடிச்சுட்டு உடனே கிளம்புங்க. ஆமா, உங்களை போல ஆளுங்க தான் தேசத்துறை தான் தேவைப்படுதுங்க. என்ன வேலைங்க, என்ன பேச்சுங்க அது? நீங்க போறதுனா போங்க தம்பி. உங்க பிள்ளைங்களை குடும்பத்தை அனுப்புங்க. என் இளைஞன் போக மாட்டான். அப்புறம் தேசத்துறைக்கு பொது எழுத்து உரிமைக்கு போற போனா தேசத்துறை பேரரசு நல்ல தம்பி. அவருக்கு எப்படி இந்த சிந்தனை தோணு? பாரதிய ஜனதாவில் சேர்ந்தா குழம்பிடும் போது. அது என்ன பேரு? அக்னிபத். அக்னி என்ன பொருள்? நெருப்பு. பத்து நன்னா பற்றியுது. அக்னி பற்றியுது. அது நல்லா தான் வச்சிருக்காங்க பேர். பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் கைலாஸ் விஜயவர்க்கியா நீங்க வாங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வாங்க, பிஜேபி ஆபீஸ்ல செக்யூரிட்டி வேலை தரோம். வெரி குட். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கா இப்போ RSS மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ராணுவ வீரர் தேசபக்தி நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாராவது சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா? உங்க கட்சிக்காரர்கள் சொல்லுங்க. சபேர்கார யார் அவரு? அவர் என்ன பண்ணாரு? அந்த வரலாறு இருக்கு. அதனால உங்களுக்கு தேசபக்திக்கும் சம்மந்தம் கிடையாது. மதத்துக்கும் உங்களுக்கு வேணா சம்மந்தம் இருக்கலாம். மதவாதிகளா இருக்காது. இந்த கீழ்நிலை வீரர்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நான் பிராமின்ஸ், தலித்ஸ் இவங்க தான் போவாங்க. உயர் பதவிகளுக்கு அவங்க முன்னேறிய பிரிவினர் போவாங்க மட்டும்தான். ஆமா, இவங்களை வந்து ஒரு குலத்தொழிலுக்கு தள்ளுறதுக்கான ஒரு முயற்சி. எப்படி காலங்காலமா இவங்க எல்லாம் அன்னைக்கு ராஜாஜி கொண்டு வந்த குலத்தொழில் அடிபட்டு பாழானது. அதெல்லாம் தோல்வி கண்ட ஒன்று. இங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள், பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழரெல்லாம் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் மிகுமென்று சங்கே முழங்கு. பாரதிதாசனார். சமீபத்தில் நடைபெற்ற திரைப்பட விநியோக சங்க தலைவர் தேர்தல், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கான அந்த விநியோகஸ்தர் தலைவருக்கான அந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அனுபவத்தை வந்து சொல்லுங்கள். நீங்கள் செய்ய இருக்கிற பணிகள் எப்படி இருக்க போகுது? இல்லை, நாங்கள் எங்கள் சங்கம் பழமையானது, ஒரு மிக மிக பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த சங்கம், விநியோக சங்கம். நான் 2000 அந்த சங்கத்தில் தலைவராக இருந்து பல நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். நீக்கப்பட்ட 214 பேரை நான் போய் சேர்த்தேன், உள்ளே சேர்த்தேன். அதனால் மற்ற ஒரு காலத்தில் நீக்கினாலும் என் காலத்தில் சேர்க்கறது தான் வழக்கம். அப்புறம் வறுமையில் வாழ்கிறவர்களுக்கு நல உதவிகள் வழங்குறது, இதுதான் என்னுடைய நோக்கம். அப்போ சினிமா ரொம்ப செழிப்பாக இருந்தது. விநியோகஸ்தர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதாவது 90% நல்லா இருந்தாங்க. அப்போல்லாம் விலையும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி 100 கோடி, 500 கோடி, அப்படி ஏரியா செங்கல்பட்டு 18 கோடி, 20 கோடியெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு 50 லட்சம், 1 கோடி அந்த லெவலில் இருக்கும். அப்போது Appo A center, B center, C center, moon center. A center, or padam hero padam, yenda padamanna vanguva. Appo A center otita, adu 150 theatre varum average Tamil Nadu pura. Ada otita avanga B center otamaattaanga. Ada or chinna velaikku vitruvaanga. And the B center water sumarana panakarana. Vasadi Vadiki vangi dhaan padam vaanguvaanga appo kuda. And the B center la odna, avangalukku or kaasu kedaikum. Asal poga or and the kudumbam polaikum, pillaigala padikka veipaanga. Piragu avanga enna pannuvaanga C center otta mattaanga. C center vitruvaanga. Adha grama irukla ooratchigal. Anga irukradala C center. And the theatre ku avanga pannuvaanga. Appo avangalukku or varuvai kedaikum. Ipdi cinema நேரோட்டமா மேல இருந்து தண்ணி வந்தா கீழ இறங்கி இந்த ஊருக்கு பாஞ்சி அந்த ஊருக்கு பாஞ்சி அந்த எல்லா வளமும் கடிச்சிடிக்கும் அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு பிஎம் கிடையாது சிஎம் கிடையாது ஏ சென்டர் மட்டும் தான் அது அந்த லட்சம் வச்சிருக்கேன் இவங்க எல்லாம் வாங்க முடியாது படம் கோடி கோடியா வச்சிருக்கணும் ஒரு படமே செங்கல்பட்டுக்கு போ 18 கோடி 20 கோடி யூரோ படம் அப்புறம் கோயம்புத்தூர் எடுத்தா அது 18-15 கோடி மதுரை 15-20 கோடி அந்த எங்க ஆளால இப்ப வாங்க முடியாது எல்லாம் லாஸ் ஆயிட்டோங்க லாஸ் ஆயிட்டு முதுமை வர வந்துருச்சு கொடுமை கொடுமை முதுமை கொடுமை அதனினும் கொடுமை முதுமையில் வறுமை வறுமை கொடுமை இப்ப எங்க ஆளு கொடுமையிலும் கொடுமை முதுமை and வறுமை நோய் தாக்கி விட்டது இப்போ எல்லாம் நோயா மருந்துக்கு கூட காசு இல்ல அதுதான் எங்க விநியோசங்க தமிழ்நாடு பூரா எங்க சென்னை செங்கல்பட்டு மட்டும் இல்ல தமிழ்நாடு பூரா இதே கதி அப்ப எங்க பணம் எல்லாம் எங்க போச்சு எங்க ஆளுங்க நீங்க பணம் வாங்கி கொடுத்தாங்கல அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அது ஒரு கேள்விக்குறி எங்க இருக்கு ஆனால் எங்க விநியோசர் வறுமையில் வாடுகிறார்கள் 480 உறுப்பினர்கள் இப்ப ஓட்டு போடுறவங்க இன்னும் ஒரு 20 பேர் ஓட்டு போட முடியாதவங்க இருக்காங்க அந்த 420 பேர்ல ஒரு 150-200 பேர் 100 பேர் நல்லா இருக்கலாம் ஒரு 50 பேர் சுமாரா இருக்கலாம் ஒரு 50 பேர் சாப்பாட்டு கஷ்டம் இல்லாம இருக்கலாம் ஆனா மீதி 250 பேர் மிகவும் கஷ்டத்துல இருக்காங்க மருந்து கூட வாங்க முடியல இந்த ஓட்டு கேட்க அவங்க வீட்டுக்கு போணும் ஐயோ கொடுமை ஒரு காலத்துல பணம் வச்சிருந்து சுமார் ராஜாமா இருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப வறுமையில இருக்காங்க அதனால இப்ப என் நோக்கம் என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்போ படிச்சாங்க சங்கத்திலே அதிக பணம் இல்ல இன்சூரன்ஸ் போட முடியல சார் என் மெம்பருக்கு டி ராஜேந்தர் ஒரு 10 லட்சம் கொடுத்தாரு 10 லட்சம் டெபாசிட்ல இருந்து லோனா எடுத்தோம் எந்த காலத்துல நடந்தது இல்ல அப்படி தான் போட்ட போன முறை இப்ப என்னன்னா என் கடமை சங்கத்து நிதியை பெருக்கணும் அதிலிருந்து வர்ற வருவாய் கொஞ்சம் நன்கொடைகள் வாங்கி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நடிகர்கள் இருக்கிறார்கள் தயாரிப்பாளர் இருக்காங்க தொழிலதிபர்கள் எனக்கு வேண்டிய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க வள்ளல் தன்மை மிக்கவர் அவங்கட்டலாம் போய் கெஞ்சி கூத்தாடி கேட்டு வாங்கி இப்போ ஒரு 100 பேரை செலக்ட் பண்றோம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் மருந்து கூட வாங்க முடியாம இருக்கல்ல அந்த பேர் வயசு 70-80 அவங்களை தேர்ந்தெடுத்து மாசம் 1000 ரூபாய் ஒரு அன்பு தொகை அவங்க வீட்டுக்கு போய் 5ஆம் தேதிக்குள்ள அது சேந்தரும் அந்த ஒரு மாசல மருந்து மாத்திரை வாங்க சின்ன உதவி தான் பெரிய உதவி அப்படி பண்றது முதல் ஸ்கீம் அன்னைக்கு நான் 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்கேன் எங்க நிர்வாகிகள் ஆளுக்கு லட்சம் போட்டு இப்போ எங்களுக்கு ஒரு 9 லட்சம் வந்திருக்கு அத வங்கியில ட்ரஸ்ட்ல போடுவோம் போட்டு அது மூலமா உதவி செய்யும் அது ஒரு சின்ன ஒரு தாய் வீட்ல இருந்து சீதனம் வர்ற மாதிரி எங்க அங்கத்தர் உதவி அதுக்கு அப்புறம் வியாபாரத்தை எப்படி செய்யிறது அப்படி யோசிக்க போறோம் அது எல்லாரோட கலந்து தான் பண்ண முடியும் இன்டிவிஜுவலா எடுக்கவே முடியாது நான் எல்லாரோட அன்பா பேசி எல்லாரும் நல்லவங்க தான் சினிமா நல்லா இருக்கணும்னு உண்மையா நினைக்கிறவங்க தான் அத நம்ம அன்பா பேசி எல்லா சங்கங்களையும் சேர்த்து என்ன பண்ணலாம் முதல்ல படம் தயாரிக்கிற செலவு குறையணும் பல பேருடைய சம்பளம் குறையணும் பிறகு எல்லாரும் பரவலா வாங்கி விக்கிற திரையரங்க ஓட்டுற அளவுக்கு வரணும் இப்ப பாருங்க முன்னெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது இப்ப ஜிஎஸ்டி போட்டு தாக்குறாங்க அது மத்திய அரசு வரி வரின்னு ரொம்ப கொடுமை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் சரியாக கட்டலாம் ஃபைன் பண்ணுறது, லஞ்சம் அதிகமாகிடுச்சு இதனால். அதனால் இதெல்லாம் என்ன பேசி ஸ்மூத்தாக தேட்டருக்காரங்க, எங்கள் தயாரிப்பாளர், எங்கள் விநியோகஸ்தர்கள், தமிழ்நாடு பூரா இருக்க விநியோகஸ்தர்கள், நடிகர் சங்கம், டைரக்டர் யூனியன் எல்லாத்தையும் கலந்து பேசினா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு ஒரு யோசனை இருக்குது, முயற்சிப்பேன். நாடே பற்றி எரிகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அக்னிபத் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீம். கான்ட்ராக்ட் முறையில் இராணுவத்திற்கு 4 வருடங்களுக்கு ஆள் எடுக்கிற இந்த ஸ்கீம். இதுக்கு எதிராக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. இதை நாங்கள் பின்வாங்க போகிறதில்ல, இதை வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க, பின்னாடி இருந்து தேச விரோத சக்திகள் தூண்டி விடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் பாஜக தரப்பில் வந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அது என்ன பேர் அக்னிபத்? அக்னி நன்ன பொருள் நெருப்பு, 10 நன்ன பற்றியுது, அக்னி பற்றியுது. அது நல்லா தான் வச்சுருக்காங்க பேர். அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன், எனக்கு முழு விவரம் தெரியாது, நான் தெரிஞ்ச வரைக்கும் என்ன அறிவு ஏற்பட்டது, இது வந்து 4 வருஷம் ட்ரைனிங். 4 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே இதில் 25% பேர் தான் மிலிட்ரிக்கு எடுக்கிறாங்க. அப்போ 75% பேருடைய நிலை என்ன? ஒரு தன் வாழ்க்கையை இந்த தேசத்திற்காக அதற்குரிய பயிற்சியில் இராணுவம் என்பது ரொம்ப முக்கியம். போலீஸ் வந்து வீட்டை காக்கும், இராணுவம் நாட்டை காக்கும். அந்த தேசபக்தியே வேறு. உண்மையான தியாகி யாருன்னா இராணுவ வீரர்கள் தான், அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. இப்போ அரசியல்வாதிலாம் அள்ளிக்கிறான், கோடி கோடியாக அள்ளிக்கிறான், யாரெல்லாம் இல்லை இந்த கட்சி அந்த கட்சி எல்லாருமே. அதனால் உண்மையான தேசத்தை காப்பவர்கள் மில்ட்ரி இராணுவம். அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கல தப்பு இல்லை, சேர்த்துங்க. ஏன்னா சைனா, பாகிஸ்தான், சைனாக்காரன் பர்மா, இது இலங்கை வரைக்கும் வந்துட்டான், இந்தியாவுக்குள்ளே பூந்துட்டான். ஆமாம், அருணாச்சல பிரதேசம் ரோடு போட்டு பங்களா வீடு கட்டி அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி, அதை அந்த அரசியல் நான் போகலை, நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் இல்லை. ஆனால் அது தவறு. ஐயா மோடி அவர்கள் பிரதமர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நாட்டை ஒரு அடி மண் கூட அடுத்தவனுக்கு விடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நாட்டுக்குள்ளே இருக்கிற செழிப்பு செல்வம் எல்லாம். அதனால் இப்போ நான் 100 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் 25 பேரை இராணுவத்தில் எடுத்துட்டு 75 பேர் என்ன ஆகுறது? 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வயசு போயிடும், வாழ்க்கை போயிடும், வாழ்வாதாரம் போயிடும். அது யாரோ ஒருத்தர் நல்ல அறிவாளி, பெரிய அறிவாளி ஒருத்தர் பேசியிருந்தார், இல்லை அந்த 75 பேரை போலீஸில் எடுத்துக்குவான். யார் எடுத்துக்குவான்? நீ எடுத்துக்கியா? இராணுவத்துக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குற. இல்லை, பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் கைலாஸ் விஜயவர்க்கியா, நீங்கள் வாங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வாங்க, பிஜேபி ஆஃபீஸில் செக்யூரிட்டி வேலை தரோம். வெரி குட். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கா? இப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரீஷியன் வேலை, பிளம்பர் வேலை, துணி துவைக்கிறது, முடி திருத்துவது, எல்லா வேலையும் நாங்கள் இராணுவத்தில் இருக்கிறப்பயே உங்களுக்கு சொல்லித்தரோம், அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படும் 4 ஆண்டுகளுக்கு. அங்கேயே நாங்கள் இப்போ கற்றுக்குறோம். நான் இப்போ செருப்பு தைக்க கற்றுக்குறேன், அது தப்பு இல்லை. முடிவெட்ட நான் இப்போ கற்றுக்கிறேன், அது எதுக்கு 4 வருஷம் அங்கே வந்து கற்றுக்கணும்? உன் பிள்ளை அனுப்பு. பாரதிய ஜனதாவில் உள்ள மத்திய அரசு பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரியுடைய பிள்ளை அனுப்பு. பாரதிய ஜனதா கட்சி இந்த வாதம் பண்ணுறாங்க இல்லையா, ஏதோ எங்கள் தம்பி பேரரசு கூட இதை தேச துரோகிகள் தான் மறுக்கிறாங்க. எப்படி என் தம்பிக்கு எப்படி அப்படி ஒரு யோசனை வந்து தெரியல. அவர் பாரதிய ஜனதாவுக்கு சேர்ந்த பிறகு கொஞ்சம் குழப்பமாயிட்டு இருக்காரு, இல்லைன்னா இப்படி பேச மாட்டார். இளைஞர்களின் வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு பேசுகிறவன் தேச துரோகியா? நீ 4 வருஷம் வச்சுக்கிட்டு 75% எங்கேயா போ, செருப்பு தை, சமையல் பண்ணு, பாத்திரம் துலக்கு, இதை சொல்கிறக்கா 4 வருஷம் ட்ரைனிங் நீ கொடுக்குற? அப்போ பாரதிய ஜனதா ஆஃபீஸில் வந்து பெருக்கு எதுக்கே உன் பாரதிய ஜனதா ஆஃபீஸ் ஏழு வரணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உங்களை ஒரு சேர்க்காமல் இருக்காங்க. இதெல்லாம் தப்பான வாதம், அதாவது இளைஞர்களை அவமானப்படுத்துகிறவார். அதனால் இந்த போர் தொடுக்கும். நல்ல பேர் வைத்தார்கள் அக்னிபத். இந்த அக்னி பற்றி எரியும். எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இராணுவத்திற்கு எடுத்துட்டு 4 வருஷத்தில் அனுப்பிட்டு அவங்களுக்கு எலக்ட்ரீஷியன் வேலை இதெல்லாம் என்னன்னா, இப்போ இந்த கீழ்நிலை வீரர்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நான் பிராமின்ஸு, தலித்ஸு, இவங்க தான் போவாங்க. உயர் பதவிகளுக்கு அவங்க முன்னேறிய பிரிவினர் மேல் மட்டும்தான். ஆமா, இவங்களை வந்து ஒரு குலத்தொழிலுக்கு தள்ளுறதுக்கான ஒரு முயற்சி எப்படி காலங்காலமா இவங்க எல்லாம் அன்னைக்கு ராஜாஜி கொண்டு வந்த குலத்தொழில் அடிபட்டு பாழானது. என் தலைவர் காமராஜ் தலைமையில் அதை எதிர்த்து வீழ்த்தினோம், அவமானப்படுத்தினார்கள். செருப்பு தைக்கிறோம் பிள்ளை செருப்பு தான் தைக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் தோல்வி கண்ட ஒன்று, இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே தமிழக முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அதை ஏற்றுக்க மாட்டோம் பின்வாங்கன்னு லெட்டரெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நுழைய விடாது. இளைஞர்கள் உறுதியாக இருங்கள். இந்த 4 வருஷம் ட்ரைனிங்க்கு போகாதீங்க. இராணுவ வீரர் தேசபக்தி நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாராவது சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா? உங்கள் கட்சிக்காரர்கள் சொல்லுங்கள். சவேர்கார யார் அவர்? வீர சாவர்கர். அவர் என்ன பண்ணார்? அந்த வரலாறு இருக்குது. அதனால உங்களுக்கு தேசபக்திக்கும் சம்மந்தம் கிடையாது. மதத்துக்கும் உங்களுக்கு வேணால் சம்மந்தம் இருக்கலாம். மதவாதிகளாக இருக்காதிங்க. தமிழ்நாட்டில் குழப்பத்தை உண்டாக விவசாயிகள் ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்கன்னு நீங்கள் போட்ட சட்டத்தை எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? எத்தனை வருஷம் போராடினாங்க? எத்தனை பேர் சுட்டு கொண்டீங்க? 600-700 பேர் செத்தாங்க. அப்புறம் வாபஸ் வாங்கினல்ல. இன்னும் அந்த குடியுரிமை சட்டம், அது போர் நடக்க போகிறது, அது அப்படியே மறைஞ்சு கொரோனாலாம் அப்படி அமுங்கி இருக்கு. அதுவும் வெற்றி பெறாது. எந்த நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்படிதான் பண்றீங்க. பண மதிப்பீடு வந்ததை என்ன பலன் கண்டுங்க? கருப்பு பணம் கள்ளப்படத்தை உள்ள கொண்டாருவேன், சுவிஸ் பேங்க்ல இருக்கிறத உள்ள கொண்டாருவேன்னு எவ்வளோ கொண்டாந்தீங்க? செத்தது தான் பாக்கி. வங்கியில வரிசையில் நின்னு செத்தானே அதுதான் பாக்கி. ஆனால் பாரதிய ஜனதாக்கார கோட்டீஸ்வரன், கார்பரேட் கோட்டீஸ்வரன், அம்பானி, அதானி, உதானி, இவங்க எல்லாருமே அந்த நோட்டை மாத்திட்டாங்க. என்ன அருகதை இருக்கிறது பேசுறதுக்கு? அதனால தயவுசெய்து நல்லாட்சி பண்ணுங்க, நல்லாட்சி பண்ணுங்க. மக்களை வாட்டி வதைக்காருங்க, மத கலவரத்தை உருவாக்குறது. சார், இந்த அக்னிபாத் திட்டம் குறித்து இப்போ பேரரசு வந்து போராடுகின்ற இளைஞர்களை தேச விரோதி அப்படின்னு சொன்ன விவகாரம் தொடர்பாக நீங்கள் கருத்து சொன்னீங்க. அதே போல் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டின்னு சொல்லப்படுற நடராஜ் அவர் ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு, இப்போ கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் இராணுவத்துக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வயசில் நான் போவேன், தேசம் வந்து தெய்வம் போன்றது. தம்பி போயிடுங்க தம்பி. நட்டி தம்பி நட்டி இந்த மோகன்ஜி படத்தில் நடித்து முடிச்சுட்டு, ஏன்னா அந்த தம்பிக்கு தொல்லை பண்ணிட்டாதீங்க, அதை நடித்து முடிச்சுட்டு உடனே கிளம்புங்க. ஆமாம், உங்களை போல் ஆளுங்க தான் தேசத்துறை தான் தேவைப்படுதுங்க. என்ன வேலைங்க, என்ன பேச்சுங்க அது? அவன் வாழ்வாதாரத்துக்கு பிழைக்கிறான். 4 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு 25% மிலிட்ரி எடுத்துட்டு 70% அனாதையாக விடுவீங்க. ஒருத்தன் சொல்கிறான் நீ போலீஸில் சேர்க்குற. எப்படி சேர்ப்பாங்க போலீஸில்? ஏன் சேர்க்கணும்? நீ 4 வருஷத்தை பாழாக்குவ, ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் மிலிட்ரின்ற பேரில் கொடுப்ப. எப்படி நட்டி தம்பி உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்தது? நீங்கள் போகிறதெல்லாம் போங்க தம்பி, உங்கள் பிள்ளைங்களை குடும்பத்தை அனுப்புங்க. என் இளைஞன் போக மாட்டான். தமிழக முதல்வர் அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார். அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் காப்பாற்றுவாங்க. அதனால் இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது. அப்புறம் தேசத்துறைக்கு பொது எழுத்து உரிமைக்கு போகிற போனா தேசத்துறை பேரரசு நல்ல தம்பி, அவருக்கு எப்படி இந்த சிந்தனை தோணு? பாரதிய ஜனதாவில் சேர்ந்தா குழம்பிடும் போது இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் பாஜகவினர் வந்து யாரை உதாரணம் காட்டுவாங்கன்னா, எல்லையில் இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க, நீங்கள் பணமதிப்பிழப்பின் போது நீங்கள் போய் நிற்க முடியாதா வரிசையில்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அப்படி உதாரணம் காட்டுபவர்கள் இன்னைக்கு அந்த இராணுவத்திலேயே இப்படி ஒரு கையை வந்து ஒரு கான்ட்ராக்ட் முறையை புகுத்துறது அப்படின்றது ஒரு எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்குது. இப்போ விடாமல் அந்த போராட்டம் நார்த் இந்தியாவில் நடக்குது, இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து பரவிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன எண்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை தம்பி, அவங்க வாபஸ் வாங்கணும். இதை கண்டி எப்படி விவசாயிகள் சட்டம் போட்டதை வாபஸ் வாங்கினீங்களோ, பல பேர் செத்த பிறகு வாங்குறீங்க. சோதனைக்கு மேலே சோதனை பண்ணுறாங்க, வேதனைக்கு மேலே வேதனை கொடுக்குறாங்க. தப்பு. ஐயா மோடி அவர்களை நான் கெஞ்சி கேட்டுக்கல, தப்பான யோசனை உங்கள் ஆளுங்க சொன்னால் ஏற்காதீங்க. நீங்கள் நல்லவர். முன்ன காங்கிரஸ் ஆட்சியில் வந்த வருவாயை விட பல லட்சம் கோடி உயர்ந்திருக்கிறது. அதை ஒழுங்காக ஜனங்களுக்கு பண்ணுங்க. பயமுறுத்தி வற்புறுத்தி ஜிஎஸ்டி என்ற பெயரில், பண மதிப்பு என்ற பெயரில் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள். சிறுதொழில் குறுந்தொழில் அழிந்து விட்டது. சார், சிறுதொழில் நடத்துகிற ஒரு சகோதரன் ஆட்டோ ஓட்டுறான் பிரதர், கடை மூடிட்டு. ஒரு பிரதர் காய்கறி விற்கிறான். இவங்க வட்ட வளர்ச்சி அது. வாய்கிழியே பேசுகிறாங்க, அதெல்லாம் தப்பு. நாடு இன்றைக்கு நன்றாக இல்லை. கோட்டீஸ்வரர்கள் கோடியை உயர்த்தியிருக்கிறார்கள். 1000 வைத்திருந்தவர்கள் 100க்கு வந்து விட்டார்கள். பொருளாதார ஏழைகள் சிதைந்து போய்விட்டார்கள். வேண்டாம், ஏழைகளை உயர்த்துகிற திட்டத்தை போடுங்கள். இளைஞர்களுக்கு அன்னைக்கு என்ன ஆட்சிக்கு வந்தால் 3 கோடி பேருக்கு வேலை கொடுப்பீங்க. கணக்கு பாருங்கள், எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருங்க, எத்தனை பேர் கோடி வேலை இழந்திருக்கிறார்கள். கணக்கு பாருங்கள், அரசாங்கம் உங்கள் கையில் தான் இருக்குது. சமீபத்தில் மோடியை அண்ணல் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு இளையராஜா புகழ்ந்தார். இப்படி ஒவ்வொரு பிரபலங்களாக தொடர்ந்து தமிழக சினிமா துறையில் இருக்கிற இந்த பிரபலங்கள் எல்லோரும் ஒரு பிஜேபிக்காரர்களைப் போலவே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இன்றைக்கி வந்து தேச விரோதிகள், போராடுகின்ற இளைஞர்கள் அப்படின்னு பேரரசு பேசுகிறாரு, நட்டி சொல்கிறாரு, இப்படி மற்றவர்கள் பேசுகிறாங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? தவறான் அது பாவம் இளையராஜா தெரியாமல் சொல்லிட்டு என்னத்துக்கு சொன்னாரோ, அது சொன்னது தப்புன்னு பெரிய தாக்குதல் அவர் மேலே விழுந்தது. அவர் புகழுக்கு பெரிய களங்கம் விழுது. ஆனால் அதை நிறுத்திட்டார். இப்போ பேரரசு இதெல்லாம் என்ன காரணம் சார்? இல்லை, தூண்டி விட்டப்படுகிறார்கள். இப்போ செயற்கையான புகழ்ச்சி. பிரதமர் மோடி நல்லது செய்தால் நாம் நிச்சயம் பாராட்டுவோம். மக்களுக்கான திட்டம் என்றால், இளைஞர்கள் வளர்ச்சி வேலை வாய்ப்பு என்றால் உண்மையான திட்டம்னால் பாராட்டுவோம். ஏன்னா இளைஞர் வளரணும். ஆனால் இது போலியா புகழ்ச்சியை உருவாக்குவது. 4 பேர் புகழ்பெற்றவனை கூப்பிட்டு விருது தர்றேன் அப்படின்னு சொன்னால் அவன் மோடியை போகணும், அது நிலைக்காது. சரி, இளையராஜா அம்பேத்கரோட விட்டு ஒப்பிட்டாக்கா மோடி வந்து அம்பேத்கர் ஆகிடுவாரா? இல்லை, இவர் தான் குறைஞ்சிடுவாரா? அம்பேத்கரின் புகழ் மேலும் உயர்ந்தது. இதன் மூலம் எல்லாரும் அம்பேத்கருடைய வரலாறு சொல்ல ஆரம்பிச்சு. திரைத்துறையில் வந்து அப்படி ஒவ்வொருத்தராக ஒரு ஒளிப்பதிவாளர் இருக்கிறாரு, ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, அப்படி இவங்கெல்லாம் அப்ரோச் பண்ணி ப்ரோ பிஜேபியாக வந்து செயல்படுங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை அப்படி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் திரையுலகை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு கட்சிக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் டிஎம்கே ஆதரவு நிறைய இருந்தாங்க. ராதா ரவி, விஜயகாந்த் டிஎம்கே ஆதரவாளர். டிஎம்கே இல்லை, அவர் தனித்தன்மையோடு தான் இருந்தார். சந்திரசேகர், தியாகு, இப்படி டிஎம்கேன்றிருப்பாங்க. கொஞ்சம் பேர் சிவாஜியால் நடிகர்கள் காங்கிரஸாக இருந்தாங்க. இவ்வளோ வெறித்தனமாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது செயற்கையாக பாரதிய ஜனதா வந்த பிறகு அதை நிரப்பணும். என்னுடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன், எங்கள் அண்ணன் இலக்கிய செல்வ குமரி அண்ணனுடைய மகள், அது தலைவராக இருந்தப்போ நாகரிகமாக இருந்தது. பாரதிய ஜனதாவுக்கு மரியாதை மெல்ல மெல்ல உயர்ந்தது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க, ஒன்றும் விட மாட்டாங்க. யாராவது பாரதிய ஜனதாவை தாக்கி பேசினால், பிரதமரை தாக்கினால் தமிழிசை சவுந்தரராஜன் விட்டதில்லை. நாகரிகமாக இருக்கும். ஆனால் இந்த ரவுடிகளை உள்ளே சேர்க்கறது, நடிகர்களை உள்ளே சேர்க்கறது, அதெல்லாம் அந்த அம்மாக்கிட்ட இல்லை. நியாயமான வளர்ச்சி இருந்தது. இது வீக்கம். எனக்கு ஒரு கட்டி வந்து வீங்கலை, அது ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் தெரியுமே தவிர இயற்கையான பலம் இல்லை. அது மாதிரி இவங்க வந்து செயற்கையான வீக்கத்தை உருவாக்குகிறார்கள். நாளைக்கு மத்திய அரசு ஏதாவது ஆட்சின்னு வச்சுங்க, எல்லாம் விலகிடும். இப்போ உள்ளே வந்திருக்க ரவுடி எல்லாம் ஓடிடுவாங்க. அதனால் இது செயற்கான செயல். புகழ்ச்சி என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். நீ சொல்லி நான் சொல்லி ஒரு பதவி கொடுத்து அதுக்காக பேசினா நிலைக்காது என்பது என்னுடைய எண்ணம். இவ்வளவு நேரம் தமிழ்மண் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்க தமிழர்கள், வாழ்க தமிழகம், வளர்க தமிழகம். மத கலவரமற்ற நம்முடைய வலிமையான பாரதம் வேண்டும். நன்றி, வணக்கம்.